ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பகோடா. அதை கடை ஸ்டைலில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க, பெரிய வெங்காயத்தை எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப மெலிஸ் மெலிஸாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, அப்போ தான் பகோடா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ ஆனியன்லாம் கட் பண்ணியாச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். வேர்க்கடலை 50 கிராம் சேர்த்துக்கலாம். நறுக்கி வச்சிருந்த புதினா சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா, பூண்டு, பெருஞ்சீரகம் மிக்சியில் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது போண்டா வீடியோவில் நான் போட்டிருக்கோம், அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்குங்க. இப்போ நம்ம ஏன் ஆயில் சேர்த்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, பகோடா நம்ம பொரிக்கும் போது எண்ணெய் ரொம்ப அப்சர்வ் ஆகாது, கிறிஸ்பியாக இருக்கும், உதிரி உதிரியாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம சேர்த்துருக்கோம். 2 கப் கடலை மாவு எடுத்துக்கோங்க. 3 கப் அரிசி மாவு எடுத்துக்கோங்க. அரிசி மாவு ஜலிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதில் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் தண்ணி சேர்க்க வேணாம், எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு அப்புறமா லேசாக தண்ணி தெளித்து கலந்துக்கலாம். கடையில் பேக்கிங் சோடா போடுவாங்க, ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி எண்ணெயில் பொரிக்க போகிறதுக்கு முன்னாடி தான் லேசாக தண்ணி தெளித்து நம்ம கலரி விட்டுக்கணும். பாருங்கள், நல்லா கலந்தாச்சு, நல்லா உதிரி உதிரியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நம்ம வச்சுருந்த எல்லாத்தையும் கையால் நல்லா உதிரி விட்டுக்கலாம். நிறையா போடாதீங்க, வேகிறதுக்கு லேட் ஆகும். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். 2 சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வச்சுருங்க. நல்லா திருப்பி திருப்பி விட்டுக்கலாம். பாருங்கள், கலர் நல்லா சேஞ்ச் ஆகிட்டுருக்கு. பாருங்கள், கலர் எவ்வளோ சூப்பராக இருக்குது. பாருங்கள், 2 பக்கமும் திருப்பி விட்டுக்குங்க. இப்போ நம்ம சூப்பரான பகோடா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சுபிக்ஷம் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.